மக்களே இப்ப நான் இதெல்லாம் வச்சிருக்கிறேங்க, இது அந்த உழவு சந்தை கொண்டு போனா வந்து டைம் ஆயிருது, அதனால எங்களுக்கு வந்து நான் கொண்டு போறதில்ல, இங்க இருக்கிற இடைத்தரகளுக்கு நான் கொடுத்துறோம், வியாபாரி கொடுத்துறோம் அப்படின்னு ஒரு இது சொல்றாங்க, குற்றச்சாட்டு சொல்றாங்க இல்லையா, அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அதே குற்றச்சாட்டு சில பேருக்கு அப்படிதான் புரியுது, புரியுது. ஆனா இத வந்து கொண்டு போன அனுபவப்பட்டவங்களுக்கு தான் அதனுடைய விளக்கம் தெரியும், விளக்கம் தெரியும். ஆமா, இத இப்ப ஒரு தரமாவது கொண்டு போய் பாக்கட்டும் அதனுடைய வித்தியாசத்தை, அப்பதான் தெரிஞ்சுக்குவாங்க. ஒரு கூலியாளர் செலவை விட மிச்சமா வருது வருமானம், வரும் வருமானம் வருது. ஆமா, ஒரு கூலியாளர் கூட இங்க போட்டு அதை வருமானத்தை அங்க எடுத்துக்கலாம், எடுத்துக்கலாம். அது சில பேருக்கு புரிய மாட்டேங்குது, அது ஒரு பிரச்சனை, அது ஒரு பிரச்சனை. டைம் ஆகுது, ஆமா, அங்க போனா வந்து டைம் இவங்களுக்கு விவாதிக்கம் இல்லாம குடுக்கறதுனால நம்மளுக்கு பெருமையா தான், நல்ல பொருளை ஒரு தரமான பொருளை ஒரு இடைத்தரகிட்ட கொடுத்து நாம வேடிக்கை பார்க்கறத விட அதை போய் மக்கள்கிட்ட சேர்த்துக்குள்ள அவங்க என்ன நம்ம பெருமையப்படுறாங்க. வந்த வரைங்க போ, இவர்கிட்ட போனா நல்ல காய்கறி கிடைக்கும், போனா நல்ல சுத்தமான பொருளா கிடைக்கும், வந்து நம்ம கிட்ட விரும்பி வாங்குறாங்க. ஆமா ஒவ்வொரு காய்கறி பவரை வெண்டை பாகல் கத்திரி தக்காளி இப்படி பிரிச்சு பிரிச்சு போட்டு பிரிச்சு போட்டா வந்து காய்கறி கொண்டு போகணும். அதே மாதிரி கீரை வகைகள், கீரை வகைகள் என்னையா கொண்டு போலாம்? கீரை வகைகளை வந்து புளிச்சக்கீரை தான் அதிகமா நான் பயன்படுவேன். புளிச்சக்கீரை நீங்க பண்ணுவீங்க? என்ன ரேட் போகும் கத்தை? கத்தை 10 ரூபாய்க்கு போகும். 10 ரூபா போகும். முருங்கைக்கீரை போகுங்களா? முருங்கைக்கீரை போகும். பண்ணலாம், பண்ணலாம். அது வந்து ரெண்டே மரம் தான் வச்சிருக்கேன், அது ஒரு வயல இருந்து போட்டு பண்ணலாம் இருக்கிறேன். ஒரு கண்ணு வச்சு ஒரு இது வச்சு ஒரு வயல பண்ணலாம் இருக்கு, அதுக்கு நல்ல கிராகி இருக்கு, நல்ல கிராகி இருக்கு. ஆமா, முருங்கைக்கு தான். இதை விட எல்லா கீரையை விட முருங்கை கீரை வந்து விரும்பி வாங்குறாங்க, விரும்பி வாங்குறாங்க. ஆனா போனோடனே மார்க்கெட்ல அது எடுபடும். சரியா, இப்ப நம்ம இந்த காய்கறி எல்லாம் கொண்டு போய் வித்துருக்கிட்டு இருக்கிறீங்க இல்லையா, ஒரு 15 வருட அனுபவங்கள் இருக்கு இல்லையா. ஆமா, இதுல இருந்து நாம வந்து விவசாயிகளை வந்து என்ன மாதிரியான காய்கறிகள் டிமாண்ட் இருக்குது, அது வந்து எவ்வளோ எவ்வளோ ஏரியா பயிர் செஞ்சு நம்ம டெய்லி கொண்டு போகலாம் அப்படிங்கிற உங்களுக்கு என்ன கருத்து இருக்குதா? ஆமா, என்ன பண்ணலாம்? என்ன பயிர்னா முக்கியமா அவரை வந்து எப்பயுமே கொஞ்சம் டிமாண்ட்ல தான் இருக்கும், எப்பயுமே இருக்கும். ஆமா, அவரை வந்து எப்பயுமே கொஞ்சம். ஆனா என்ன அவரைக்கு நல்லா இருக்குங்க? பட்டை அவரையா, கொடி அவரையா? கொடி அவரையில வந்து யானக்காத அவரை, அது நல்லா இருக்கும், அது நல்லா இருக்கும். அடுத்தது கொம்பவரை, கொம்பவரை தான் ஜனங்கள் அதிகமா விரும்புறாங்க. உற்பத்தியும் அதுதான் அதிகமா பண்றாங்க, பயிரும் பண்றதும். ஆனா இது யானக்காத அவரோட டேஸ்ட் அது கிடைக்காது, அது கிடைக்காது, கொம்பவரை கிடைக்காது, கிடைக்காது. யானக்காத அவரைக்கு வந்து நல்ல இருக்கும். ஆமா, டேஸ்ட் இருக்கும், மவுசம் அதிகமா இருக்குது, இருக்கும். நீண்ட நாள் வந்து பயிர் வரக்கூடியது, வரக்கூடியது. ஆமா, வேற வேற பயிருங்க அவரை தவிர்த்து? அவரை தவிர வெண்டைக்காய் நல்லா பயிர், நல்லா போகுது. ஆமா, வெண்டைக்காய் எல்லாம் இப்ப வந்து கரெக்டா எப்பயுமே இந்த சீசன்ல ஒரு 30 ரூபா 20 ரூபாய்க்கு தான் போவோம். இன்னைக்கு எனக்கு பார்த்தா அது 80 ரூபாய்க்கு போகுது கிலோ, 80 ரூபாய், 80 ரூபாய்க்கு போகுது. ஆனா அந்த மழையினால உற்பத்தி நம்ம பாதிப்பு உண்டாது, அதுதான் அது ஒரு காரணம். ஆமா, எல்லா பயிருமே கொஞ்சம் பாதிப்பு தாங்க, வெங்காயம் முதல் கொண்டு எல்லாமே கொஞ்சம் இந்த மழையினால பாதிப்பு வருது, பாதிப்பு தான். ஆனா இன்னுமே எல்லாம் பயிர் செஞ்சாலும் குறைய ஆரம்பிக்கும், குறைய ஆரம்பிச்சிடும், குறைய ஆரம்பிக்கும். எல்லாமே செய்வாங்க. ஆமா, எல்லா இடத்துலயுமே தண்ணி வந்துருச்சு, தண்ணி வந்துருச்சு, பண்ணும் போது குறையும், விலை குறையும், விலை குறையும், உற்பத்தியும் அதிகமாகும், அதிகமாகும், உற்பத்தி அதிகமாச்சுனாவே விலை குறையும், விலை குறையும். சரிங்க, வேற என்ன பயிர் இப்ப வந்து வேற என்ன அடுத்தது? ஆமா, இப்ப சாமந்தி கொஞ்சம்